அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெரிட்லிஸ்ட் 3 பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மெரிட்லிஸ்ட் 3 வந்து நீங்கள் வந்து என்ன சர்டிஃபிகேட் வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை அது கிடைக்க போகுது. இந்த மெரிட்லிஸ்ட் 1 இந்த மெரிட்லிஸ்ட் 2 வந்து அவங்க வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருந்தாங்க என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எண்டில் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து மெரிட்லிஸ்ட் 3 வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்டுகள் வந்து நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இந்த மெரிட்லிஸ்ட் 1 வந்து என்ன வச்சுருந்தாங்க, என்ன சர்டிஃபிகேட் வந்து அவங்க வந்து வச்சுருந்தாங்க, முன்னுரிமை வந்து கொடுத்துருந்தாங்க என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த மெரிட்லிஸ்ட் 3 வந்து என்ன சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா முன்னுரிமை வந்து கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குடும்பத்தில் வந்து நீங்கள் முதல் பட்டதாரியாக, நீங்கள் இப்போ தான் முதல் பட்டதாரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து டைப் லிஸ்ட்டும் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழ் வழி சான்றிதழ் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து அமெரிக்க வந்து மெரிட்லிஸ்ட் 1 மெரிட்லிஸ்ட் 2 வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மெரிட்லிஸ்ட் 3 வந்து அமெரி கொடுத்துக்கிற வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் வந்து சில பேர் வந்து ஆதரவற்ற விதவைகள் இருப்பாங்க இல்லையா, ஸ்பெஷல் கேட்டகரியை சேர்ந்தவங்க எல்லாருமே நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் அவங்கவுங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும் போது எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லாம் எல்லாமே டாக்குமெண்ட்டு எல்லாமே நீங்கள் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்கணும். வந்து நான் வந்து டைப்பிங் வந்து முடிச்சு வச்சுருக்கேன், ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து இன்னும் வந்து பதிவு பண்ணலை அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து போயிட்டு பதிவு பண்ணிக்கோங்க. அந்த டைப்பிங் முடிச்சு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அந்த சர்டிஃபிகேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வந்து இந்த மெரிட்லிஸ்ட் 3 வந்து எப்போ வந்து வெளியாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து April 30 இல்லையா, இந்த 1 May வந்து 1 weekly வந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மெரிட்லிஸ்ட் 2 வந்து முடிஞ்சு அவங்க வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டு 20 days ஆகிடுச்சு இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா வெளியிடத்துக்கு வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா 1 weekly வந்து வெளியிட்டுருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான ஜாப்பை பற்றியும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.